ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ ஏன் அவ்வளோ நாள் ஆச்சுன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட R15 V2 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அதை வந்து கழட்டி ஃபுல்லாக பெயிண்ட் ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டேங்க்கை கழட்டி எடுத்துக்கிட்டேன் தனியாக, ஏன்னா அதிலேயே வச்சு பெயிண்ட் பண்ணால் அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ பெயிண்ட் ரிமூவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம பெயிண்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல இங்க திருப்பு தீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஈஸியாக யூடியூப்பில் பார்த்த மாதிரி பெயிண்ட் ரிமூவர் போட்டோனே டக்கு டக்குன்னு வந்துடும் பார்த்தோம், அந்த மாதிரி வரல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் ரிமூவர் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தேய்ச்சி தான் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரல, அங்கங்கே திட்டி திட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த கம்பினாறு ஜாமான்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும், இதை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டோம். ஃபுல்லாக தேய்ச்சானே ஃபுல்லாக க்ளியர் ஆகிடுச்சு. பெயிண்ட் ரிமூவர் அப்படி இருக்கா இல்லை இந்த டேங்க் ரொம்ப நாள் ஆனதால் வரலையான்னு தெரியல, பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஆனால் ஈஸியாக வேலை முடியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி எடுத்தோன்னா ஃபைனலாக இதை வச்சு தேய்ச்சிட்டோம், வேலை ஈஸியாக முடியும் ஓரளவுக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ப்ரைமர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ப்ரைமர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபியூல் டேங்க் கேப்பையும் முதல்ல கழட்டி எடுத்துடலாம். இதுக்கு இதை தனியாக வாஷ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்கணும். ப்ரைமர் ஃபஸ்ட்டு கோட்டிங் அடித்து ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். திணறி திணறி ப்ரைமர் வந்து 2 கோட்டிங் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காய விட்டாச்சு, ஒரு 4-5 மணி நேரம் காய விட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, இது வந்து என்ன பிளாக், இது மெட்டாலிக் பிளாக்கா என்னது, கிளாஸி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸி பிளாக் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது முடிச்சுட்டு இது மேலே வந்து நம்ம கிளியர் கோட் வந்து கொடுப்போம். அந்த கேப்லலாம் ஃபில் ஆகல, இல்லை இல்லை அது காயுது, அது காய்ச்சதுனால இப்படி தெரியுது. சரி போதும். ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம்.
நம்மளோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிளாஸி வந்துட்டு ஒரு ரெண்டு கோட்டிங் அடிச்சிட்டோம். அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு எங்களுக்கு அடி மூணு கோட்டிங் மொத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நான் ரெண்டு கோட்டிங்கோடு நிறுத்திட்டேன், பெயிண்ட்டும் காலி ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கிளியர் கோட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாம்ராய் வெப்சைட்டில். ஸோ அது வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே லோகோ வரும், யமஹா லோகோ. ஸோ அதை ஒட்டிட்டு அது மேலே கிளியர் அடிக்கலாம்னு பார்த்தோம், அது கிடைக்கவே இல்லை. இன்னும் 1 வீக் ஆகும், ஏன்னா போன சாட்டர்டேவே வீடியோ வர வேண்டியது. ஸோ அந்த லோகோ கிடைக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே வச்சு. திருப்பியும் இன்னும் 1 வீக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஸோ மீதியெல்லாம் வந்துட்டு இப்போ கிளியர் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா லோகோ வந்ததுக்கப்புறம் லோகோ ஒட்டிட்டு அந்த இடத்துல மட்டும் கிளியர் அடிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா சாம்ராயில் ஆர்டர் பண்ணது. கிட்டத்தட்ட இது வரத்துக்கே 1 வீக் கிட்டே ஆயிடுச்சு வரத்துக்கு. பக்காவை சேஃபாக பேக் பண்ணி பபிள் ராப்பிங்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வந்து கொடுத்துருக்காங்க. சாமுராயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. டெலிவரி அப்படின்ற ஒரு பார்சல் சர்வீஸ் மூலமா நமக்கு வந்துச்சு. இது வந்து டிங்க்ளிங் கிளியர்னு சொல்லுவாங்க, மேலே அந்த ஜிக்னா எஃபெக்ட் வர்ற மாதிரி இருக்கும். 1K போட்டிருக்க போகிறாங்க. என்னால் போட்டிருக்க பாருங்க உங்களுக்கு டிங்க்ளிங் கிளியர். நாசின்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க சாம்ராயில். இது ஒரு நல்ல குவாலிட்டி டாப் பிராண்ட். இது சைலன்சர் கோட்டிங் அடுத்து இந்த பிராண்டில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். சைலன்சர் கோட்டிங் மற்ற பெயிண்டிங் வீடியோஸ்லாம் தனியாக வரும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து நம்ம முடிச்சிடலாம், ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது வீடியோ. கிளியர் கோட்டிங் அடிச்சோடனே வேற லெவலில் ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு சாமுராயோடது. சும்மா சொல்லக்கூடாது, வேற மாதிரி டஃபாக இருக்கு பாருங்க. ஸ்க்ராட்ச் கீச்சு ஒன்றுமே இல்லை. இது இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இன்னும் ரெண்டாவது கோட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிலெல்லாம் வெளியே சண்டேண்டு வச்சு பார்க்கும்போது வேறு லெவலில் தெரியும். ஃபைனலாக 2 வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எம்ப்ளம் வந்து கிடச்சிருக்கு. மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ டேங்க் கழட்டி அடிக்க ஆரம்பிச்சு 2 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பெயிண்ட் வரத்துக்கு நம்ம 1 வீக்கு வெயிட் பண்ணோம், அடுத்து இந்த எம்ப்ளம் வரத்துக்கு 1 வீக் வெயிட் பண்ணோம். எம்ப்ளம் சொன்ன டேட்டை விட ஒரு நாள் முன்னாடி வந்ததால் நமக்கு இன்றைக்கே இந்த வீடியோ போட முடிஞ்சு. வாங்க இது பிரிச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம், லைட்டாக துடைச்சிக்கலாம் தூசி ஆகிடுச்சு மாதிரி. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது.
ஸோ ஒரு வழியாக எம்ப்ளம்லாம் ஒட்டி ட்விங்கிங் கிளியர் வந்து ரெண்டு கோட்டிங் அடித்து முடிச்சிட்டோம். எல்லாமே மூணு கோட்டிங் கொடுக்கணும், நாங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு கோட்டிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ட்விங்கிங் கிளியரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஷைனிங் எஃபெக்ட் வந்து வரல, ட்விங்கிங்லால் வரலையா இல்லை எதுக்கு வரலன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டோம், அந்த பிளாக் கலரே மறைச்சி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற மாதிரியே அடிச்சிட்டோம். அவ்வளோ அடிக்கக்கூடாது. அந்த ஷைனிங் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக அதே சாம்ராய் ப்ராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளியர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வரத்துக்கு 1 வீக் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே வந்து ரெண்டு கோட்டிங் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணோடனே கண்டிப்பாக வந்து ஷைனிங் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்புக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டியதான். இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நார்மல் கிளியரில். ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்தோடனே அந்த ஷைனிங் எஃபெக்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு நல்லாவே. இருந்தாலும் மூணு கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்து ரெண்டாவது கோட்டிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே வர கேப்புக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். இதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன், பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா கிளியர் வரத்துக்கு ட்விங்கிங் கிளியர் வரத்துக்கு ஒரு 1 வீக் ஆகிடுச்சி, அப்புறம் நார்மல் கிளியர் வரத்துக்கு 1 வீக் ஆகிடுச்சி, அப்புறம் அந்த எம்ப்ளம் வரத்துக்கு கூட 1 வீக் ஆகிடுச்சி. ஸோ ரொம்ப டிலே ஆனதில் வீடியோவும் 1 மந்த்தாக நம்ம போடாமல் இருக்கோம். ஸோ அதனால் இந்த சில்வர் கலர் அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி நம்ம டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கிளியர்லாம் அடித்து பல ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி நம்ம பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக பைக்கில் அது மட்டும் தனியாக வந்து தெரியுது. ஸோ எப்படி சொல்கிறதுனே தெரியல, நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலுமே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்துருச்சு. ஒரு ஒரு ப்ராடக்ட் வரத்துக்கும் கிட்டத்தட்ட 1 வீக் வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்விங்க்லிங் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யாராச்சும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனலாக பெயிண்ட் பண்ணுறவங்களோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்ற பார்ட்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.